ரஷ்யாவோட வண்டர் வெப்பன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஆயுதங்களை ஆப்ரேஷனலைஸ் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி புதின் டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்ய நியூஸ் ஏஜென்சிக்கு ஒரு ரிப்போர்ட் என்ன கொடுக்கறாரு. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வண்டர் வெப்பன்ஸ்னா என்ன, இதோட பயன்பாடுகள் எப்படி இருக்குன்றதுதான். அழிக்கக்கூடிய லேசர் வெப்பன்ஸும் டெவலப்மெண்ட்ல இருக்குன்னு சொல்லி பல முறை பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுல ஒரு முக்கியமா சொன்ன ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார்மாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை தான். இப்போ சார்மாத்தை தாண்டி ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரஷ்யன்ஸ் கிட்ட ஜர்கான் இருக்கு, கின்சல் இருக்கு, பட் அஃபீஷியலா ஜர்கானை பயன்படுத்துற மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ரஷ்யன் சைட்ல இருந்து நமக்கு கிடைக்கல. சோ இந்த போர்க்களத்திலேயே ரஷ்யன் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளான கின்சலையும் ஜர்கானையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மிகப்பெரிய பேச்சு பொருளா இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவன்கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணை. இந்த ஆவன்கார்டை பத்தி நம்மளோட சேனல்ல நிறையவே பேசியிருக்க மாட்டோம், காரணம் இதை பத்தின டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் நமக்கு இப்ப வரைக்குமே லிமிட்டடா தான் இருக்கு. பட் இத பத்தி ரஷ்ய அதிபரான புதின் சமீபத்துல டாஸ்க்கு பேசியிருக்காரு. அதுல ஆவன்கார்டை நாங்க செஞ்சு முடிச்சு அதை ஆப்ரேஷனல் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவரே அவரோட வாயால சொல்றாரு. இப்போ இந்த ஆவன்கார்டோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் ஆவன்கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள். சாதாரணமா இருக்கக்கூடிய ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளையும் இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா நார்மலா இருக்கக்கூடிய ஜர்கானா இருக்கலாம், இல்ல கின்சாலா இருக்கலாம், அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிசலை ஏவுவாங்க. அந்த மிசல் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய பவரை பயன்படுத்தி ஹைப்பர்சானிக் வேகத்துல பயணிக்கும். மோஸ்ட்லி இந்த வேகம் வந்து எப்படி இருக்கும்னா, மாக் 5ல இருந்து மாக் 10க்குள்ளதான் இருக்கும், அதுக்கு மேல போகாது. ஆனா இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாக் 20ல டிராவல் பண்ணும். சத்தத்தோட வேகத்தை விட 20 மடங்கு அதிகம். இவ்வளவு ஸ்பீடான ஒரு ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல யாருமே இப்ப வரைக்கும் டெவலப் பண்ணல, ரஷ்யன்ஸ் மட்டும்தான் டெவலப் பண்ணிருக்காங்க. டெவலப்மெண்ட்டை தாண்டி அவங்க அதை ஆப்ரேஷனாகவும் ஆக்கியிருக்காங்க. இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை ஜேடான்ஸோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஜேடான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, பாம்பு. ஆனால் அந்த பாம்பில் நம்ம ரெக்கையை கட்டி விடுறதுனால அந்த பாம்பு என்ன பண்ணுது, நேராக கீழே விழுகாம அந்த ரெக்கையோட திறனை பயன்படுத்தி கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போய் துல்லியமாக டார்கெட்டில் விழுகுது. இப்போ அதே மாதிரி தான் இந்த HGV-யும் இயங்கும். ஆனால் இதை சில 100 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல கொண்டு போய் நம்ம லான்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆவன்கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் R-28 சார்மாட் ஏவுகணை இருக்கு பாத்தீங்களா, இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், அந்த ஏவுகணையில வார் அடுக்கு பதிலா இதை வச்சிருப்பாங்க. சோ இத அந்த ஏவுகணையோட பூஸ்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, விண்வெளியில கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் உயரத்துக்கு எடுத்துட்டு போகும். இப்போ அந்த உயரத்துக்கு போனதுக்கு அப்புறமா அங்க இந்த HGV-ய ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ண உடனே இந்த HGV பூமியை நோக்கி மிக வேகத்துல வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு தெர்மோ நியூக்ளியர் வாரெட்டும் இதே மாதிரிதான் வரும். ஆனா அந்த வாரெட்டுக்கும் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே இதால கிளைடு பண்ண முடியும். சோ ஒரு வாரெட்டால கீழே விழுகிறப்ப அதோட டைரக்ஷனை பெருசா மாத்த முடியாது. மேபி இப்போ இருக்கிற புதிய அப்டேட்டட் வாரெட்ஸால சின்ன அளவுக்கு கரெக்ஷன்ஸ் பண்ண முடியுமே தவிர பெரிய லெவல்ல எந்த வகையிலையும் அதோட டைரக்ஷனை மாத்த முடியாது. ஆனா இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளால பெரிய அளவுக்கு டைரக்ஷனை மாத்த முடியும். கண்ணா பின்னாடி எந்த சைடு வேணாலும் இந்த குறிப்பிட்ட வாரன் நினைச்சா போக முடியும். அதுக்கேத்த மாதிரி இது ஒரு ஆப்பு ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லிட்ரலி வெஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா தமிழ்லனா ஆப்பு, அதே ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதால ஒரு ஃபிளைட் டைரக்ஷனை மாத்துற மாதிரி கண்ணா பின்னான்னு மாத்த முடியும். இப்போ இந்த இடத்துலதான் ரஷ்யன்ஸ் ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப நீங்க ஹைப்பர்சானிக் ப்ரொஜெக்டைல இன்டர்செப்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ரொஜெக்டை கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த இடத்துக்கு கரெக்டா வந்து சேரும் அப்படின்றத நீங்க கணிச்சா மட்டும்தான் அங்க ஒரு இன்டர்செப்டர் அனுப்பி நீங்க ப்ரொஜெக்டைல இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஆனா இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. கண்ணாப்பியா டைரக்ஷன் மாத்தோம் அப்படின்றப்ப இத நீங்க பை சான்ஸ் எந்த வழியாவும் இன்டர்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றத ரஷ்யன்ஸ் உறுதியா சொல்றாங்க. அது உண்மையும் கூட.
காரணம் இப்போ வரைக்கும் எந்த கண்ட்ரி கிட்டையும் இவ்வளவு தூரம் மென்யூர் பண்ணக்கூடிய ஒரு ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் இன்டர்செப்ட் பண்ற ஆயுதம் கிட்டையவே கிடையாது. ஹைப்பர்சானிக் வெஹிக்கிள்ஸ் இன்டர்செப்ட் பண்ணணும் அப்படின்றப்ப அந்த வெஹிக்கிள் ஒரு ப்ரீ பிளான்ட் ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணி வருது அப்படின்னா அதை இன்டர்செப்ட் பண்ண முடியும். அதுக்கு பேட்ரியட்ஸை பயன்படுத்தலாம். ஏன் ரஷ்யன்ஸ் கூட சமீபத்தில் S-500 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டமை ஒரு ஹைப்பர்சானிக் வெஹிக்கிளை இன்டர்செப்ட் பண்ணி சோதிச்சு பார்த்தாங்க. இது எல்லாமே அந்த வெஹிக்கிள் வந்து ஒரு பாதையில அப்படியே ஸ்கெட்சு போட்ட மாதிரி வரும், ஆனா அதோட டைரக்ஷனை இது மாத்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யாராலையுமே அதை இன்டர்செப்ட் பண்ண முடியாது. அதுதான் உண்மையும் கூட. ஸோ அந்த இடத்துல தான் ரஷ்யன்ஸ் இதை கொண்டு வந்து இந்த அவன்கார்டை Mach 20 பயணிச்சு அதோட பாதையை மாத்திக்கிற மாதிரியும் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த அவன்கார்டோட இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்வென்ஷனலாவும் ஆயுதங்கள் எடுத்துட்டு போக முடியும், அணு ஆயுதங்களும் எடுத்துட்டு போக முடியும். அணு ஆயுதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சது 2 megaton அளவுக்கு இதுல ஆயுதத்தை வச்சு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு ரஷ்யன் சைட்ல இருந்து நமக்கு கிளைம்ஸ் வருது. 2 megaton அப்படின்னா ஹிரோஷிமா நாகசாகில போட்ட குண்டை விட கிட்டத்தட்ட 200 மடங்கு பெருசு. இப்ப அது மட்டும் தான் சொல்லியிருக்காரான்னு பாத்தீங்கன்னா கிடையாது, அதை தாண்டி பிரிஸ் வியக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேசர் சிஸ்டமையும் ரஷ்யன்ஸ் அன்வேல் பண்ணியிருக்காங்க. அதை ஆக்சுவலா டெவலப் பண்ணி ஆர்ம்டு போர்சஸ் இன்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லேசர் வெப்பனோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதால சாட்டிலைட்ஸை காலி பண்ண முடியும். நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும், உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு பாதையை சூஸ் பண்ணுவாங்க, ஆனா ரஷ்யன்ஸ் வேற ஒரு பாதையை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போதைக்கு வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாருமே லேசர் வெப்பனை எதுக்கு உருவாக்குறாங்க அப்படின்னா, சீப்பான ட்ரோன்ஸையும் பலிஸ்டிக் மிசைல்ஸையும் இன்டர்செப்ட் பண்றதுக்கு தான் உருவாக்குறாங்க. காரணம், இப்போ ட்ரோன்ஸோட விலை வந்து ரொம்ப சீப்பா இருக்கு, ஆனா அதை இன்டர்செப்ட் பண்ற ஏவுகணையோட விலை 1000 மடங்கு 2000 மடங்கு பெருசா இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல சீப்பான டார்கெட்ஸை அடிச்சு காலி பண்றதுக்கு எல்லாரும் லேசர் வெப்பனை உருவாக்கிக்கிட்டு இருந்தா, ரஷ்யன்ஸ் ஸ்பை சேட்டலைட்டை காலி பண்றதுக்கு லேசர் வெப்பன்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரிஸ் வியட் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அந்த மாதிரியான ஒரு வெப்பன் தான். 1500 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல பறந்துகிட்டு இருக்கிற ஒரு ரெக்கானசஸ் சேட்டலைட்டை இதால பிளைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லேசர் வெப்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பல பேர் இமேஜின் பண்றது என்னன்னா, அப்படியே பியாவும் அப்படின்னு போவோம் லேசர், அது போய் ஒரு டார்கெட்ல போட்டோம் இந்த மாதிரி டார்கெட் பிடிக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க சொல்ற இந்த லேசர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மேல 1500 கிலோமீட்டர் உயரத்துல பறந்துகிட்டு இருக்கிற அந்த சேட்டலைட்ல இருக்கிற சென்சர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சென்சர்ஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ சாட்டிலைட் வந்து அப்படியே வெடிச்செல்லாம் போகாது, ஆனால் அதுக்கு மாறாக அதோட சென்சர்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி விட்டுரும். ஸோ இது இன்டர்னலாக போய் அந்த காம்பனன்ஸை பாதிக்கிற மாதிரியான சில ரேடியேஷனை மீட் பண்ணணும்னு சொல்லி ரஷ்யன் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் பிரிஸ் வியத். ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு சாட்டிலைட்ஸை காலி பண்ணுற லேசர் வெப்பன், இன்னொரு பக்கம் ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள். சமீபத்தில் S-500 சொல்லி ஒரு ஹைப்பர்சானிக் ப்ரொஜெக்டைல இன்டர்செப்ட் பண்ண கேப்பபிளான ஒரு ஏர்டிவன் சிஸ்டமையும் சொல்லி, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை ரஷ்யன்ஸ் உருவாக்கி அவங்களோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல இன்டெக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கிளியரான ஒரு எக்ஸாம்பிள் உலகத்துக்கு. நீங்க எங்க மேல என்னதான் சாங்ஷன்ஸ் போட்டாலும் நாங்க அது எல்லாத்தையுமே மீறி ஆயுதங்கள் தயாரிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்றது தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களும் நிறைய பேருக்கு தெரியும் நான் லண்டன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ லண்டன்ல என்னோட முதல் நாள் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஒரு வீடியோவை எடுத்து ஒரு சேனல்ல ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேற்கு நாடுகளோட ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இங்க இருக்கிற மக்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த சேனல்ல மென்ஷன் பண்ணி அதுல இருந்து நம்ம இதெல்லாம் கத்துக்கணும், அண்ட் இவங்க பண்ண தப்புகளையும் மென்ஷன் பண்ணி இந்த தப்புகளை நம்ம திருப்பி பண்ணக்கூடாதுன்றதையும் தெளிவா ஒரு சேனல்ல வீடியோஸா போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட முதல் கட்டமா அந்த சேனல்ல நம்ம வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியாச்சு. லண்டனோட வ்ளாக் 4K வீடியோ நம்ம எடுத்திருப்போம். அதுக்கு அடுத்தபடியா லண்டன்ல தமிழர்கள் வாழும் பகுதி அப்படின்னு சொல்லி தனியா இன்னொரு வீடியோ எடுத்திருக்கோம். ஃபுல்லாவே அந்த இடத்துல தமிழர்கள் தான் இருப்பாங்க. அஞ்சப்பர் பிரியாணி A to B சொல்லி ஏகப்பட்டது இருக்கும், அந்த இடத்துக்கு போயிருப்போம். வணக்கம், நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாட்ச் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் தான் இருக்கும். வெயில் புறக்குதே அப்படின்னு பாக்குறீங்களா, ஆக்சுவலா இந்த ஊர்ல இருக்கிற சன்னு ஒன்னு, ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற பல்பு ஒண்ணு, வெளிச்சம் மட்டும்தான் வரும், ஹீட்டே வராது. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போயிருப்போம். ஸோ அந்த இடத்துல ஃபுல்லா எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம், எல்லாமே ஒன்னொன்னு அடுத்து ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த சேனல் யாராவது ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் நம்ம ஃபியூச்சர்ல யூரோப்பியன் டூரும் போவோம், சுவிட்சர்லாண்டா இருக்கலாம், பிரான்ஸா இருக்கலாம், எல்லா கண்ட்ரீஸுக்கும் போவோம். இதோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்கு, குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டினா நமக்கு கடைசி வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி. ஸோ மேற்கு நாடுகளை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம மேற்கு நாடுகளுக்கு போயும் பாத்திரலாமே அப்படின்னு சொல்லி தான் அந்த பிளானே. ஸோ அதுக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். அண்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றதையும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. எப்படி இதை கொண்டு போகலாம், இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி சேனல்ல வீடியோஸ் போடுறேன். அண்ட் இந்த சேனலோட லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன், அதே மாதிரி முதல் கமெண்ட்ல பின் பண்ணியும் வைக்கிறேன்.
ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அந்த சேனலுக்கு ரீடைரக்ட் ஆகும், அங்கே போய் நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்துகொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பாருங்க, நல்ல சமுதாயத்தையும் வரப்போம். நன்றி, வணக்கம்.